அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை தேய்பிரை பதினான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபது துவாதசி திதி காலை பதினோரு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு திரையோதசி திதி கீழ்நோக்குள்ள பூரம் நட்சத்திரம் இரவு எட்டு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் அமிர்தயோகமாக இருக்கின்றது நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மதியம் ஒன்றரை மணியிலிருந்து மூன்று மணி வரை மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணி வரை மற்றும் இரவு ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை துலா லக்னம் லக்னத்திலேயே புதன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு பகவான் மகரத்தில் சனி பகவான் மீனத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் சந்திரனும் சுக்கரனும் கன்னியில் சூரியன் இன்றைய விசேஷம் பிரதோஷம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது இன்று என்ன செய்யலாம் செங்கல் சூளை பிரிக்க இசை பரதநாட்டியம் ஓவியம் பயில மாடு வாங்க உணவு மருந்து வியாபாரம் தொடங்க நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி விலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரங்களே எதையும் யாரும் பிறரிடம் கொடுத்துவிட முடியும் ஆனால் நிம்மதியை மட்டும் ஒவ்வொரு மனிதனும் தன்னிடம் தான் பெற முடியும் அதனால தாங்க நிம்மதி எங்கே நிம்மதி எங்கேன்னு நீங்க ஒருபோதும் வெளியிடத்தில் தேடி அலைய மாட்டீங்க உள்ளுக்குள்ளேயே தியானம் செய்வதன் மூலமாக உங்களுக்குள் நிம்மதியை தேடி அதை நிச்சயமாக பெறக்கூடியவர்கள் நீங்க தாங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்திருக்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைக்கி பேசலாங்க ரொம்ப நாளாக ஆகுது குலதெய்வ கோவிலுக்கு போய் சீக்கிரம் போய் வரணும் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க பிள்ளைகளுக்கு காலாகாலத்தில் கல்யாணத்தை பார்த்து எல்லா வகையிலுமே செய்து பார்க்கக்கூடிய சந்தோஷம் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதேங்கிற மாதிரியான யோசனைகளும் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க எல்லாரும் வராங்க பார்க்குறாங்க பேசுகிறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படியே எல்லாமே நின்று போகுது தடைபடுது அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க இந்த பாதிப்பு விலகறதுக்கு நீங்க பிரதோஷம் தினந்தோறும் அதாவது தினந்தோறும்னா மாதந்தோறும் வரக்கூடிய அந்த சுக்லபட்சம் அதுக்கடுத்து வந்து கிருஷ்ணபட்ச பிரதோஷங்களில் இளநீர் வில்வம் கொடுத்து நீங்க எல்லாமல்ல சிவபெருமானை வணங்கினாலே இருக்கிற தோஷங்கள் எல்லாம் விலகி சந்தோஷம் அதிகரிக்குங்க உங்கள் ராசிக்கு ஆத்மக்காரகனாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பிரபலங்கள் இன்றைக்கு அறிமுகமாகுவாங்க அரசு காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும் வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையிலிருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே இன்றைக்கி குறைய தொடங்குங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு ரொம்ப அருமையாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்களெல்லாம் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் அலைச்சல்கள் ஒரு பக்கம் இருக்கும் சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகளும் இருக்கும் முன் கோபத்தை நல்லா இருக்குங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் துலங்க தொடங்குங்க குரு பகவானின் அனுகிரகம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால சின்னதாக ஏதாவது சேமித்து நட்டு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அது மட்டும் இல்லாமல் விஐபிகளாலும் ஆதாயம் உண்டுங்க ராசிநாதன் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல மறைந்து கிடக்கிறார் அப்படி இருக்கிறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வராமல் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டினா நல்லாயிருக்குங்க தண்ணீர் அதிகமாக குடிங்க தண்ணீர் குடிப்பதன் மூலமாக உடல் உஷ்ணம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியமும் உங்களுக்கு அதிகரிக்குங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரங்களே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு வந்த துன்பம் எல்லாவற்றிற்கும் காரணம் நீங்களாகவும் இருப்பீர்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்கள் எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும் இதில் நாம் எந்த தவறால் இதையெல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் நாம் எங்கே கவனக்குறைவாக இருந்தோம் நாம் எந்த இடத்துல வார்த்தையை விட்டுட்டோம் இப்படியெல்லாம் தீவிரமாக யோசித்து தன்னுடைய குறைகளை எல்லாம் தனக்குத்தானே சரி செய்து கொண்டு தன்னைத்தானே கொள்ளக்கூடிய அளவிற்கு புரட்சியாளர்கள் புதுமையாளர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க தைரிய ஸ்தானாதிபதியுடன் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த கவலைகள் எதிர்மறை எண்ணங்கள் அதெல்லாம் உங்களை விட்டு விலகும் முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக இனிமேல் நீங்கள் எடுப்பீங்க அடுத்தவங்கள நாம் சார்ந்து வாழக்கூடாது அப்படிங்கிறதுல தெல்ல தெளிவாக இருப்பீங்க அஞ்சு மணியம் பண்ணக்கூடாது கெஞ்சி குடுத்தனை நடத்தக்கூடாது அதெல்லாம் உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அதனால தான் யாரோட நிழல்லையும் நாம் வாழ வேண்டாம் கஞ்சியோ குப்பையோ கூழோன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா எதுவாக இருந்தாலும் நம்முடைய உழைப்பில் நாம் வந்து சம்பாரித்து முன்னேறுவோம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனும் சுக்கிரனும் பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால புதுசாக ஏதாவது தொழில் தொடங்குவோமே அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள்லாம் வரும் கையில் இருக்கிறத போட்டு சின்னதாக நீங்கள் ஆரம்பித்தாலே போதும் அதாவது வியாபாரம் அப்படின்னாலே அப்படியே பிரம்மாண்டமாக பண்ணணும் எல்லா இடத்துலையும் விளம்பரப்படுத்தணும் அதிகமான வாடகை கொடுத்து கடை எடுக்கணும் அவசியமே இல்லை நீங்கள் தரும் தரும்பொழுது வாடிக்கையாளர்கள் சந்து பொந்தில் நீங்கள் இருந்தால் கூட தேடி வர ஆரம்பிப்பாங்க அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாறு போல் செயல்பட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க ஆறாம் இடத்துல செவ்வாய் இல்லாமல் அதாவது புதன் உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல அப்படி இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்களுடன் கொஞ்சம் கருத்து முதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக செவ்வாய் இருக்கிறார் அதனால கூட பிறந்தவங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும் சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக முடியுங்க ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால உங்களுடைய பலம் எது பலவீனம் எது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் தெல்ல தெளிவாக உணர்ந்து கொள்வீங்க வியாபாரத்திலேயும் இன்றைக்கி லாபம் எல்லாம் இருக்குதுங்க உத்தியோகத்திலேயும் சில புது விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் கற்றுப்பீங்க அதிகாரிகளும் உங்கள்ட்ட ஆதரவாக இந்த தினத்தில் பேசுவாங்கங்க கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு தொட்ட காரியங்களும் துலங்குங்க ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலச்சலம் செலவினங்களும் ஒரு பக்கம் இருக்கும் சுப செலவுகள் அதிகரிக்குங்க மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க எதிர்பார்த்ததெல்லாம் சீக்கிரமாக முடியும் ஆனால் அதே நேரத்தில் வண்டி வாகனம் பழுதாகிறது அந்த மாதிரியான செலவுகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே இருக்குங்க பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் பொறுப்பாக பேசுங்க உங்கள் கோபத்தை நீங்கள் காட்ட வேண்டாங்க உன் வயசில் நான் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு முன்னேறணும் தெரியுமான்னு உங்கள் கதையை அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்கள் கிட்டேருந்து அவங்க ஒதுங்க ஆரம்பிச்சுருவாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தட்டி கொடுத்து பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரங்களே எதிர்பார்த்திருந்தால் மட்டும் வெற்றி கிடைப்பதில்லை எதிர்நீச்சல் போட்டால்தான் வெற்றி கிடைக்கும் இதையெல்லாம் தெரிந்து கொண்ட நீங்க வாழ்க்கை ஒரு போராட்டம் தான் அதில் நாம் எதிர்நீச்சல் போட்டால்தான் பலவிதமான சாதனைகளை நம்மால் செய்ய முடியுங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்போதும் ஓயாமல் உழைத்து கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க தனாதிபதியுடன் பூர்வ புண்ணியாதிபதி இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்த தொகை கையில் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எதிர்ப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும் காணாமல் போனவங்கள்லாம் இப்போ வழியே வந்து பேசுவாங்க பிள்ளைகளுடைய வளர்ச்சி அதை பார்த்துட்டு வருவாங்க ஏன்னா உங்கள் பிள்ளைங்க நாளுக்கு நாள் நல்லா படித்து முன்னேறி பெரிய உத்தியோகத்தில் உட்காந்து கை நிறைய சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு வசதிகள்லாம் இப்போ வந்துக்கிட்டே இருக்குது அதையெல்லாம் கேள்விப்பட்டு அப்படியே திரும்ப வருவாங்க சில சொந்தக்காரங்க சில நண்பர்களெல்லாம் அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதரவாக ராசிநாதன் புதனும் உட்கார்ந்து இருக்கிறார் சூரியனுக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து புதுசா தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதற்கான முயற்சிகள் இறங்கலாங்க ஆனால் அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால கூட்டு தொழிலெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏதோ ஒன்று சின்னதாக ஆரம்பித்தா கூட பரவாயில்ல உங்க சக்திக்கு தகுந்த மாதிரி நீங்க தனியாக தொடங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க கமிஷன் புரோக்கரேஜ் வகைகள் மூலமாக அதிக லாபம் கிடைக்கும் அப்புறம் கைகளை பயன்படுத்தக்கூடிய வியாபாரங்கள் இப்போ இந்த அழகு சாதனம் சம்மந்தப்பட்டது இப்போ இந்த ஃபிசியோதெரப்பி அது மாதிரி சம்மந்தப்பட்டது அதுக்கடுத்த அந்த அக்கு பஞ்சர் தொடர்பானது இந்த மாதிரியான விஷயங்கள் அதுக்கடுத்த தையல் பூ வேலைப்பாடுகள் இதெல்லாம் வந்து கைகளை பிரதானமாக பயன்படுத்தி சம்பாதிக்கக்கூடிய வகைகள் அது மாதிரி தொழில் வகைகள்லாம் உங்கள் ராசிக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க இன்றைய தினத்தில் வியாபாரமும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி நாலாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிற சூரியன் பத்தாம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் சின்ன சின்ன பொறுப்புகள் உங்களை தேடி வரும் கூடுதல் பொறுப்புகள்லாம் தந்தாங்க பெருமையாக தான் இருக்குது ஆனால் எல்லாம் ஒன்றும் மாறவே இல்லை ஏற்கனவே வந்து வீட்டுக்கு அஞ்சு மணி கிளம்புனா இப்போ ஏழு மணிக்கு தான் கிளம்ப வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி தான் அஷ்டமத்து சனி வந்து ஒரு பக்கம் அதிகமான உழைப்பை உங்கள்டேருந்து வாங்குவார் ஆனால் திடீர்னு சேர்த்து வச்சு உங்களுக்கு நிறையா தருவார் அதனால் நீங்கள் வந்து எல்லாம் செய்யுங்க பாசிட்டிவாக உங்களுக்கு வருங்க அதே போல் இன்றைய தினத்தில் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சுமாராதாங்க இருக்குது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரங்க வீண் செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லாயிருக்குங்க மற்றபடி பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெருண் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக ராசிக்காரங்களே அறிவு வளர்ச்சிக்கு ஒரே வழிதான் இருக்கிறது அது மனதை ஒருமுகப்படுத்துவது மட்டும்தான் அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே மனதை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீங்க எந்த ஒரு வேலையை தொடங்குவதற்கு முன்பாகவும் நீங்கள் மனதை கட்டுப்படுத்தி அந்த மனசுக்குள்ளார எந்த வேலையை தொடங்க போகிறீங்களோ அது பற்றிய சிந்தனைகளை உள்புகுத்துவீங்க அதன் மூலமாக தான் சின்ன வேலையை தொட்டாலும் பெரிய வேலையை ஆரம்பித்தாலும் நிச்சயமாக அதில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறீங்க இந்த மாதிரியான மனோபலம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாள் அருமையாக இருக்குதுங்க ரெண்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க இங்கிதமாகவும் பேசி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது போன விஷயங்களும் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க இன்றைய தினம் விஐபிகளெல்லாம் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க கண்டக சனி உங்களுக்கு நடைபெற்று கொண்டு இருக்குதுங்க அதனால் உங்கள் ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டினீங்கன்னா நல்லாயிருக்குங்க சனி பகவானுக்கு வந்து கசப்பான சுவைகள் அந்த மாதிரியான உணவுப் பொருள்கள்லாம் சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் பாகற்காய் சேர்த்துக்கொள்ளலாம் அது மாதிரி கசப்பு தரக்கூடிய உணவுப் பொருட்கள் அதுக்கடுத்தது வந்து உவர்ப்பு சத்து உள்ள பதார்த்தங்கள் அதெல்லாம் சாப்பிடலாம் அதாவது அத்திக்காய் சாப்பிடலாம் வாழைப்பூ சாப்பிடலாம் இந்த மாதிரி வகையறாக்கள்லாம் சாப்பிடும் பொழுது கண்டகச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே போல் சுக்கரன் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்னைக்கு விற்றுத்தீரும் புது சரக்குகளும் நீங்கள் கொள்முதல் செய்வீங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உத்தியோகத்தில் நேர்மூர்த்த அதிகாரி உங்களுக்கு எதிராக தான் வேலை பார்ப்பார் ஆனால் மேல் மூத்த அதிகாரி உங்களுக்கு எப்பொழுதுமே ஆதரவாக குரல் கொடுப்பார் அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன சலசரப்புகளெல்லாம் கண்டுக்காமல் நீங்கள் தைரியமாக இருந்து வேலை பாருங்கள் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கக்கூடியவர் ஆனால் உபத்திரவம் தரக்கூடிய இடத்துல உட்கார்ந்திருக்கிறார் கையில நாலு காசு தங்கவே விடமாட்டார் அப்படி இருக்கிறதுனால வீண் செலவுகளை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க வியாபாரம் இன்றைக்கு பரவாயில்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக வகையில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சக ஊழியர்களை அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நல்லா புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் இன்றைக்கு அதிகரிக்குங்க ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது அப்படி இருக்கிறதுனால பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் லாபம் உண்டுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன காரிய தடைகள் வந்து பிறகு எல்லாமே சரியாகுங்க மற்றபடி பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் உண்டுங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி வெற்றிகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரங்களே நியாயமான வழியில் நடப்பவர்களுக்கு தேவையான போது நிச்சயமாக உதவிகள் கிடைக்கும் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைங்கிறதையெல்லாம் புரிந்து கொண்டு எப்பொழுதும் மனசாட்சிக்கும் தெய்வத்திற்கும் பயந்து வாழ்க்கை நடத்தக்கூடியவங்க நீங்கள் தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரனும் சுக்கரனும் உட்கார்ந்துருக்காங்க அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க சின்னதாக ஒரு படபடப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் நாம் என்ன செய்தாலும் எதுவும் சரியாக மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆதங்கமும் இருக்குங்க நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்க பங்குக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க பழசெல்லாம் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க அன்னைக்கெல்லாம் நீங்கள் நினச்சிருந்தா எவ்வளோ பெரிய லெவலில் சம்பாதிச்சிருக்கலாம் தெரியுமா அந்த சான்ஸெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு வேற உங்களை தூண்டி விடுவாங்க ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்காந்தாலே கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வச்சிருவார் அதை நீங்கள் தவிர்த்துடணும் ஆனால் அதே நேரத்தில் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுகமான அனுபவங்கள் இருக்கு இல்லைங்களா வேதனையான விஷயங்களை விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அந்த சுகமான அனுபவங்களை இன்றைக்கு நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க பூரம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரங்க தான் இன்றைக்கி கோபப்படாமல் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்னதாக செலவுகள் கூடிக்கிட்டே தான் போகும் யாராவது ஏதாவது ஒரு வகையில் உங்களை மட்டந்தட்டி பேசினாலும் அதையெல்லாம் நீங்கள் வந்து சின்னதாக ஒரு மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்குங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப தொந்தரவாக இருந்தது இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சி அதிகரிக்குங்க அதே போல் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்லைங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் முடிக்க முடியாத சில விஷயங்களெல்லாம் இன்றைய தினத்தில் வெற்றிகரமாக முடியுங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்திருக்கிறார் பழைய நண்பர்களுடன் இன்றைக்கு மனம் விட்டு சிலதெல்லாம் பேசுவீங்க விருந்தினர் வருகையால் வீடு ரொம்ப கலகலப்பாக மாறும் ஆனா உங்க மனசு எதையோ தேடிக்கிட்டே இருக்கும் அந்த தேடுதல் நல்லதுதான் ஆனால் அதே நேரத்தில் தேடுதல் கவலையாக மாறிவிடக்கூடாது அந்த வகையில கவனமாக இருந்தீங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பூரம் நட்சத்திரக்காரங்க அதிகமாக முதலீடு போட வேண்டாங்க மற்றவங்களுக்கு நல்லா இருக்குதுங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அந்த மாதிரி அதெல்லாம் பெருசுபடுத்திக்காமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க முகக்கவசம் இன்றைக்கு அணியாமல் வெளியில் செல்ல வேண்டாம் அதனால் முகக்கவசம் அணிந்து கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் வெது வெதுப்பான வெந்நீரில் இன்றைக்கி கல்லுப்பு போட்டு வாய் கொப்பளிச்சிங்கனாலும் தொண்ட கரகரப்பெல்லாம் இல்லாமல் போயிடும் அப்படி இருக்கிறதுனால ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் ராசியிலேயே சந்திரன் போகிறதுனால எங்கும் எதிலும் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரங்களே உலகில் மதிப்புடன் வாழ விரும்பினால் நேர்மையை உயிராக போற்று இதையெல்லாம் புரிந்து கொண்ட நீங்க நேர்மையுடன் எப்பொழுதும் நடந்து கொள்வீங்க அது மட்டும் இல்லைங்க நெருக்கடி நேரத்தில் கூட நீதி தவறாமல் உழைத்து முன்னேறக்கூடியவங்க நீங்க தாங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்திருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால சமயோஜித புத்தியால் இன்னைக்கு நீங்கள் சாதிச்சு காட்டுவீங்க பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் சந்திரன் பனிரெண்டாவது வீட்டில் ஆனால் அதே நேரத்தில் உங்களுடைய தன இருக்கக்கூடிய சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் மறுபக்கம் சின்ன சின்ன சேமிப்புகளும் இருக்கும் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்த செல்ஃபோன் இன்றைக்கி நீங்கள் வாங்கி தருவீங்க அது மட்டும் இல்லாமல் சில சமையலறை சாதனங்கள் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுவீங்க புதுசாக எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு வந்து விலக ஆரம்பிக்கும் வழக்குகள் அது மாதிரி விஷயங்களில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்குங்க தைரியஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால முன்ன மாதிரி யோசனை எல்லாம் வராது அதாவது முன்ன வந்து சின்னதாக ஒரு தடுமாற்றம் இருந்துக்கிட்டே இருந்தது இவங்கள்ட்ட இதை கேட்கலாமா வேண்டாமா கேட்டோம்னா எதாவது தப்பாக எடுத்துப்பாங்களா இந்த மாதிரியான யோசனைகள்லாம் இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது இப்போ அதெல்லாம் கிடையாது யார் வேணாலும் எதனால நினச்சிட்டு போட்டோம் நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி மனசாட்சிக்கு தகுந்த மாதிரி நாம் சில இதெல்லாம் கேட்குறோம் செய்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு இனிமேல் நீங்கள் வருவீங்க இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் அதிகரிக்குங்க ஒன்பதாம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க மற்றபடி எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க வியாபாரம் பொறுத்த வரைக்கும் கமிஷன் புரோக்கரேஜ் உணவு துணி கட்டுமான பொருட்கள் கெமிக்கல் வகைகள் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு லாபம் அதிகரிக்கும் செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு கூட்டு தொழில் பார்க்குறவங்க பங்குதாரர்களோட சின்ன சின்னதாக மோதல் போக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க உத்தியோகத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் பரவாயில்ல சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் ஆதாயம் அதிகரிக்குங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரங்களை கவலையும் பயமும் மனிதனை துன்பத்தில் தள்ளிவிடும் அபாயகரமான விஷயங்களாகும் அதனால தாங்க நீங்கள் கவலைப்பட்டு கன்னத்தில் கை வைத்து கொண்டு ஒருபோதும் இருக்க மாட்டீங்க அப்படிப்பட்ட தைரியசாலிகளாகிய உங்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குதுங்க உங்கள் ராசிநாதன் சுக்கரனோட ஜீவனாதிபதி சந்திரன் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறாருங்க அப்படி இருக்கிறதுனால தள்ளி போன விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கு நல்ல விதத்துல முடியுங்க எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் வேற ஏதாவது பண்ணலாமா புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் ஆனால் குரு பகவான் மூணாம் இடத்துல முடங்கி கிடக்கிறதுனால நிறைய விஐபிகளெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்கள்டேருந்து எந்த உதவிகளும் உங்களுக்கு சீக்கிரமாக கிடைக்காதுங்க அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் நிறைய சொந்தக்காரங்க நண்பர்கள்லாம் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இப்போதான் தெரியுது நமக்கு ஏதாவது கஷ்டம்னு வந்தால் ஹெல்ப் பண்ணுறவங்க யாருமே இல்லையே அப்போ நமக்கு நாம தான் எல்லா வகையிலுமே உஷாராக இனிமேல் இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு உண்டாகுங்க மற்றபடி ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் ஒரு பக்கம் நல்லது ஒரு பக்கம் சுமார் தாங்க பொதுவாக ஆறில் செவ்வாய் இருந்தால் அதாவது நோய் நொடி பாதைகள்லாம் விலகும் வழக்குகள் அதெல்லாம் வெற்றி கிடைக்கும் எல்லாம் சரிதாங்க ஆனால் வாழ்க்கை துணைக்குரிய கிரகம் செவ்வாய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து வாழ்க்கை துணைக்கு சின்ன சின்ன உடல்நலக் குறைவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்து மோதல்களும் வரும் Nem madre. சகோதரங்களுடன் கொஞ்சம் பார்த்து பழகணுங்க சொத்து பத்து விவகாரங்கள் பாக பிரிவினைகள் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் வரும்போது கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக உஷாராக இருந்து எதையும் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல முக்கியமான கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க சமயோஜித புத்தியை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள்கிட்ட கனிவாக பேசி வேலையாட்களை சரியாக பயன்படுத்தி இன்றைய தினம் நீங்கள் லாபங்களை எல்லாம் சம்பா வகையில் உங்களுக்கு முன்னேற்றம் எல்லாமே உண்டுங்க இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குதுங்க விசாகம் நட்சத்திரக்காரங்க சிக்கனமாக இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க மேலும் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டதெல்லாம் துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரங்களே மௌனம் என்பது உலகத்திற்கான ஒரு பொதுமொழி மௌனம் என்பது அமைதிக்கான ஆரம்ப வழி அதனால தாங்க சில நேரங்களில் சில இடங்களில் சிலர் முன்பாக அமைதியாக இருந்து நீங்கள் காரியங்களை சாதித்து காட்டுவீங்க இன்றைய நாள் குரு பகவானின் அனுகிரகத்தால் அற்புதமாக இருக்குதுங்க எதிர்பார்த்தது நல்ல விதத்தில் முடியுங்க சாதுரியமான பேச்சால் இன்னைக்கு நீங்கள் சாதித்து காட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் பணவரவும் இன்றைக்கு திருப்திகரமாக இருக்கும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் சரியாகி மனமிட்டு பேசி சில முக்கியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க உங்களுக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் வேற்றுமொழிக்காரங்க வேற்று இனத்தை சார்ந்தவங்க வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அவங்க மூலமாக சிலதெல்லாம் உங்களுக்கு நல்லது நடக்குங்க அவங்கள்டேர்ந்து எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாகவும் உங்களுக்கு முடியுங்க சூரியனுடைய ஆதிக்கம் உங்களுக்கு பலமாக இருக்கிறதுனால அரசாங்க செல்வாக்கு அரசியல் செல்வாக்கு மிக்கவர்களுடைய நட்பெல்லாம் உங்களுக்கு இப்போது கிடைக்கும் அதை பயன்படுத்தி சில முக்கியமான வேலைகளை எல்லாம் முடித்து காட்டுவீங்க வியாபார வகையிலேயும் உங்களுக்கு இன்னைக்கு லாபம் அதிகமாகவே இருக்குங்க உத்தியோக வகையில் இருந்து வந்த தொந்தரவுகள் குறையும் ஏன்னா பத்தாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து உட்கார்ந்து உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை தாங்க ஓங்கி நிற்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு பரவாயில்லைங்க அனுஷம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக இன்றைக்கு முடியுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலுடன் இன்றைக்கு ஆதாயம் உண்டுங்க உங்களுக்கு ஆதரவாக சந்திரனும் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு எதிர்பார்த்ததெல்லாம் நடக்கும் ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரங்களே வாயால் பேசாமலும் மனதால் எதையும் யோசிக்காமலும் இருக்கும் மௌனமே தரமான ஆழமான ஒரு வகை தியானமாகும் அதனால தாங்க நீங்க மௌனம் அப்படின்னு சொன்னால் வாயால் மட்டும் பேசாமல் மனதாலும் பேசாமல் அமைதியாக எப்பொழுதும் தியான கோலத்தில் இருப்பீங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து நாலா பக்கத்திலேயும் நிம்மதியே இல்லாத மாதிரியெல்லாம் உங்களை உருவாக்குவார் இதையெல்லாம் நினச்சி குழப்பிக்காதீங்க எந்த விஷயத்தை எடுத்தாலும் தடங்களாகுது எதுவுமே சரியாக நடக்க மாட்டேங்குது நமக்கு ஏன் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு இதில் இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வர முடியுமோ முடியாதோ இப்படி ஒட்டு மொத்தமாக நீங்கள் வந்து கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா சரியாக வராது அதனால் அந்த கவலைகளை தூக்கி எரிய பாருங்க இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு பலமாக தான் உட்கார்ந்துருக்கிறாரு எட்டாவது வீட்டுக்குரிய கிரகம் ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார் வந்திருக்கிறதுனால வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவசரத்துக்கு அக்கம் பக்கத்தில் கைமாத்தா வாங்கின பணத்தை கூட இன்றைய தினத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க பிள்ளைகளுக்கு உரிய பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்துல தனக்கு பின்னால் வந்து உட்கார்ந்துருக்கிறார் ஐந்தாவது வீட்டுக்கு பனிரெண்டாவது வீடு நாலாம் வீடு அதில் வந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் பிள்ளைகளை நினச்சி சின்னதாக ஒரு கவலை அவங்களுடைய வாழ்க்கை நல்லாயிருக்குமோ இருக்காதோ வருங்காலத்தில் நல்லா சிறப்பாக அவங்க வரணுமே இந்த போட்டியான உலகத்தில் அவங்க வந்து ஜெயிச்சு காட்டுவாங்களா இப்படியெல்லாம் ஒரு ஆதங்கம் இருக்கும் அதையெல்லாம் தூர தூக்கி போடுங்க ஏழரை சனியில பாதச்சனி நடந்துருக்குது அப்படி இருக்கிறதுனால நடக்கும்போது கவனமாக இருக்கணும் சாலைகளை கடக்கும் போதும் கவனமாக இருக்கணும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் வழக்கம் போல் வேலை சுமை இருந்தாலும் சக ஊழியர்களுடைய ஆதரவால் இன்னைக்கு ஜெயிப்பீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலும் முன்னேறுவீங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வேலை இன்னைக்கு இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்கும் ஓய்வில்லாதபடி இருக்குங்க ஆனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிற பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் புது முயற்சிகளில் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரங்களே விடியல் என்பது கிழக்கில் இல்லை நம்முடைய உழைப்பில் இருக்கிறது ஆமாங்க அதனால தாங்க ஓடி ஓடி நீங்க உழைத்து கொண்டே இருக்கீங்க கூடி கூடி வாழ்ந்து கொண்டும் இருக்கீங்க வர்றவங்களுக்கெல்லாம் நீங்க தேடி வைத்த பணத்தையும் கொடுத்து உதவக்கூடியவர்களாகவும் இருக்கீங்க ஆனாலும் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுங்க அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்க அது மட்டும் இல்லாமல் செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேங்கிற ஒரு ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவிட்டம் நட்சத்திரக்காரங்க எச்சரிக்கையாக இருக்கணுங்க விவாதங்களை தவிர்க்க பாருங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கு வெற்றிகரமாக முடியுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க வெளி உணவுகளையும் தவிர்க்கிறது நல்லதுங்க சாட்சி கையெழுத்து எதுலேயும் போட வேண்டாங்க வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும் வியாபாரம் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும் அவசரப்படாதீங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் யாராவது ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க அதையெல்லாம் பெருசுபடுத்திக்காதீங்க உங்களுக்கு திறமை குறைந்து விட்டதாக நீங்களே உங்களை வந்து மதிக்காமல் இருக்காதீங்க உங்களை பற்றிய மதிப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் தன்னம்பிக்கை அதிகமாகணும் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளக்ஸ்க்குள்ளார போகாதீங்க அதையெல்லாம் தூர தூக்கி போடுங்க உங்களுடைய திறமை நாளுக்கு நாள் வளரத்தான் போகுது நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கத்தான் போகுது செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு ஜீரகத்தோட கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் சந்த்ராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் எதிலும் எச்சரிக்கை செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரங்களே நீங்கள் ஒருவருக்கு தீமை செய்துவிட்டு ஒருபோதும் நிம்மதியாக வாழ்ந்துவிட முடியாது இந்த மாதிரியான உண்மைகளை தெரிந்து கொண்டு தன்னால் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லது செய்து கொண்டே இருக்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க நல்லதையே செய்து நலிந்தவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் உங்களுக்கு தாங்க சரியாக இருக்கும் ராசியே இன்றைக்கி சுக்கரனும் சந்திரனும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறதுனால முகமெல்லாம் கொஞ்சம் இருக்கும் செலவினங்கள் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும் அதை நினச்சி பொழுது ஒரு பக்கம் வருத்தம் தான் கூடும் ஏடரை சனி அதுலேயும் விரையச்சனி தொடங்கி நடந்துட்டு இருக்கிறதுனால செலவுகள் இல்லாமல் போய்விடுங்களா ஆனால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி சரி பண்ண வேண்டிய விஷயத்தெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா பார்த்து 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 நீங்கள் சரி செய்ய ஆரம்பிப்பீங்க பழைய எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் சாதனங்கள் சமையலறை கருவிகள் படக்கை அறை அதாவது படுக்கை அறை சாதனங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா இதெல்லாமே அத்தியாவசியமான செலவுகளாக இருக்கும் ஏழரைச்சனை வந்துட்டாலே என்ன அர்த்தம் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டியிருக்கும் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நண்பர்களை புதுப்பித்து கொள்ளுதல் புது நண்பர்கள்லாம் இன்றைக்கி அதிக அறிமுகமாகறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குது பெற்றோரின் ஆசிர்வாதம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் உங்கள் ராசிக்கு முன்னாலும் பின்னாலும் கிரகங்கள் சரியில்லைங்க அப்படி இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கார் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார் சனி பகவான் குளிர்ச்சிக்குரிய கிரகம் செவ்வாய் நெருப்புக்குரிய கிரகம் அப்போ இந்த ரெண்டுக்கும் நடுவில் மாட்டிக்கிட்டு நீங்கள் அவஸ்தப்படுறீங்க திடீர்னு காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சில்லுன்னு இருக்கும் அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு பரவாயில்ல அப்படி இப்படி பேசி எப்படியாவது சமாளிச்சு இன்னைக்கு உங்களுக்கு லாபம் கிடைச்சிரும் அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குறவங்களுடைய தொந்தரவுகள் கொஞ்சம் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால அவங்களையும் அனுசரித்து கொண்டு போனீங்கன்னா நலமாக இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சரியில்லைங்க அவிட்டம் நட்சத்திரக்காரங்க எல்லா விஷயத்திலையுமே இன்றைக்கி கவனமாக இருக்கணுங்க சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன உடல்நலக்குறைவுகள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சரியாகும் ஆனால் செலவுகள் கூடிக்கொண்டே போகுங்க மற்றபடி இன்றைய தினத்தில் வியாபார வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும் விஐபிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மேலும் நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை நீங்கள் பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரங்களே அவமானத்தை சந்தியுங்கள் உறுதிக்கு வழி தெரியும் தோல்வியை சந்தியுங்கள் வெற்றிக்கு வழி தெரியும் அதனால தாங்க நீங்கள் தோல்வின்னு உடனே துவண்டு போய்விட மாட்டீங்க அடுத்த கட்டமாக நாம் எந்த இடத்துல தோல்வியடைந்தோம் தோல்விக்கான காரணம் என்ன அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களை எதிலெல்லாம் நாம் எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி நமக்கு உறுதியாக கிடைக்கும் என்று தீவிரமாக யோசித்து தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை உடையவர்கள் நீங்க தாங்க ஆறாம் இடத்துல சந்திரன் தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் ஆனால் அவரோடையே ஆறாம் இடத்துல சுக்கரனும் உட்கார்ந்துருக்கிறார் வண்டி வாகனம் ஏதாவது உங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருக்கும் வீட்டில் மாற்றி மாற்றி ஏதாவது ஒரு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் பத்தாம் இடத்துல வேறு குரு இருக்கார் இல்லைங்களா மனசுக்குள்ளார ஒரு சின்னதாக பயம் இப்படியே நம்ம காலம் போயிடுமோ செலவு வர்றதுக்கும் போகிறதுக்குமே சரியா இருக்குது சேமிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னேறுவீங்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே பக்கபலமாக ராகு உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால திடீர் வளர்ச்சி உங்களுக்கு உண்டு திடீர் பண வரவும் உண்டு இன்றைக்கு கூட ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஏதாவது பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் உங்களுடைய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இன்றைக்கு வலிமையாக உங்களுக்கு உதவுகிறார் அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வியாபாரத்தில் உங்களுக்கு இன்றைக்கு ரெட்டிப்பு லாபம் எல்லாமே கிடைக்கும் உத்தியோகத்திலிருந்து வந்த கெடுபிடிகள் எல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது குருபகவான் சாதகமாக இல்லாததுனால உத்தியோகத்தில் சின்னதாக ஒரு பயம் இருக்கும் இந்த வாரத்தில் நாம் இந்த வேலையில் இருப்போமோ இருக்க மாட்டோமோ அடுத்த வாரத்தில் இந்த வேலை தொடருமோ தொடராதோ அப்படிங்கிற பயம் இருக்கும் அதையெல்லாம் தூர தூக்கி போடுங்க பத்தாவது வீட்டை விட்டு விலகி பதினோராவது வீட்டை நோக்கி குரு பகவான் பயணப்பட ஆரம்பிச்சிட்டாரு அப்படி இருக்கிறதுனால இருக்கிற வேலையை விட இன்னும் நல்ல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சுமார் தாங்க ஆனால் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றி உண்டாகுங்க இன்றைய தினம் பிள்ளைகளாலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள்ளார் கசப்புணர்வுகள் எல்லாமே தீருங்க மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது இன்றைய தினம் பிரதோஷமாக இருக்கிறதுனால எல்லாம் அல்ல சிவபெருமானையும் பெருமானையும் நாம் சேர்த்து வணங்கினோம்னா நம்முடைய பாவங்கள் எல்லாமே விலக ஆரம்பிச்சிருங்க திருவண்ணாமலைக்கு இப்போ கிரிவலம் போக முடியலையா அப்படின்னா திருவண்ணாமலைக்கு ஈடு இணையான கிரிவலம் வரக்கூடிய கோவில் அருமையான கோவில் ஒன்று அமைஞ்சிருக்குங்க தென் திருவண்ணாமலை அப்படின்னு அந்த இடத்துக்கு பெயர் உண்டுங்க எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மதுரை மாவட்டத்திலிருந்து முசலம்பட்டி இருக்குது முசிலம்பட்டியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் திடியன் மலை அப்படின்னு ஒரு இடம் இருக்குதுங்க அது திடீன் கிராமம் அப்படின்னும் அழைக்கப்படுகிறது அங்கே வந்து அந்த பெரிய மலைக்கு அடிவாரத்தில் பொற்றாமரை குளத்திற்கு அருகிலே இந்த அற்புதமான ஸ்ரீ கைலாசநாதர் கோவில் அருமையாக எழுந்தொருள் இருக்குதுங்க பழமையான சிவாலயமாக இருக்குதுங்க இங்கே சிவபெருமான் அற்புதமாக காட்சி கொண்டு தருகிறார் அது மட்டும் இல்லாமல் நெய் கொண்டான் மரம் அப்படின்னு இருக்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்தல விருட்சம் ரொம்ப வித்தியாசமான விருட்சம் இந்த விருட்சத்தை நாம் வளம் வந்தாலே நம்முடைய தோஷங்கள் எல்லாம் விலகும் இந்த விருட்சத்திலேருந்து தான் கிரிவலம் தொடங்கி முழுக்க முழுக்க கிரிவலம் வந்து மறுபடியும் இங்க வந்து கோவிலில் வந்து வணங்குவாங்க ராமபிரான் ராவண வதத்தை எல்லாம் முடித்து அதாவது எல்லா வகையிலுமே அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் உண்டாகி அந்த தோஷத்தை நீக்குவதற்கு அசுவமேத யாகம் நடத்தி இங்கே இருக்கக்கூடிய குதிரை நின்ற இடத்திலே எல்லாமல்ல காசி லிங்கத்தை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்து ராமபிரான் வணங்கிய திருத்தலத்திலே மிகச்சிறந்த திருத்தலமாக இருக்குதுங்க அதனால் பிரதோஷ நாளாகிய இன்றைய தினத்தில் மதுரை மாவட்டம் உசலம்பட்டியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய திடியன் கிராமத்தில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ கைலாசநாதர் கோவிலை சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமான் அம்பாள் நந்தியம்பெருமானை வணங்குவோம் அனைத்து நலன்களையும் பெறுவோம் நெஞ்சிற்கினியவர்களே பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் அல்ல சிவபெருமானின் அருளாகிய சிவகடாட்சம் உங்கள் இல்லங்களில் முழுமையாக வந்து சேரட்டும் மீண்டும் நாளை காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்தில் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம்